Hi friends, welcome to Surya's Nellai Recipes. In our kitchen, we will see how to make chicken kulambu. If you want to see healthy videos, subscribe to our channel. Click the bell button and click the bell button. If you want to see our notification videos, now we will see chicken kulambu. ½ kg chicken, cut the chicken and cut the manjal thool. மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிருக்கேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை கொஞ்சமா சோம்பு தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருட்களை நம்ம சேர்க்கணும் இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருந்தா நமக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்க பெரிய வெங்காயம் வேண்டாம்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிருக்கேன் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற மசாலா எல்லாமே சேர்க்கணும் இந்த குழம்பு வந்து சாதம் இட்லி தோசை கூடலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க தேங்காய் சேர்க்காம தான் செய்ய போகிறோம் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் உங்க காரத்துக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கறேன் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கன் கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் பர்ஃபெக்டாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்புறம் பெப்பர் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் குழம்பு சிக்கன் 65 இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இப்போது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Stay home, stay safe. Thanks for watching.